வீர மருந்து பிளவை நோய் தீர்த்த விரல் மருந்தே சீரலை வாயிற் குருபரர் நாவை செடி கவைத்த பேரருள் போலின்று செந்தில் குமரனை பேசுவித்தாய் ஆறுமுக அப்பா குன்றக்குடி ஓங்கும் அற்புதமே அருள்தரு ஆறுமுக பெருமான் பாமலை குன்றக்குடி முருகனுக்கு அருள்கிறார். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. என்னாச்சு, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ரைட் டு சோலா டைனாஸ்டி சீரிஸோட டே டூ வீடியோ. அதாவது டே ஒன் வீடியோல நாம சென்னையில இருந்து கிளம்பி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வந்து ரீச் ஆனதை காமிச்சோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பாக்கலன்னா மேல ஐ பட்டன்ல ஃபிளாஷ் பண்ணி விடுறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் தவறாம அந்த வீடியோவும் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை எடுக்கிறப்ப டேட் 29th October 2020. இன்னைக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் 10 to 15 வீடியோஸில் ஆடியோ சுத்தமாக கேப்சர் ஆகலை. நல்லவேளை நீங்கள் எல்லாம் தப்பிச்சிங்க, ஏன்னா அந்த 10 to 15 வீடியோஸ்லையும் நான் வள வள வளன்னு பேசிட்டே இருந்திருப்பேன். இந்த ரீசனால் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்கேன். நான் உங்கள் ஹைவே மாஃபியா. வாங்க என் வீடியோக்குள்ளே உங்களை என்னோட அழைச்சிட்டு போகிறேன் குன்றக்குடி தரிசனம் பண்ணுறதுக்கு. சாமி மனசு குளிரும், எல்லோரும் நல்லா சரியா ரொம்ப சந்தோஷம். நம்மளோட பிளான் இன்றைக்கி பிள்ளையார்பட்டி போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நண்பர் ஒருத்தோட மேரேஜை மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்கிற கொட்டாம்பட்டியில் அட்டன் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் பிள்ளையார்பட்டி கிட்ட தான் குன்றக்குடியும் இருக்கிறதால சரி முதல்ல அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் பிள்ளையார்பட்டிக்கு போவோம்னு டிசைட் பண்ணேன். இந்த இடத்துல என்னோட மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் தந்த ஐடியா தான் இது. குன்றக்குடியை உங்களுக்கு எப்படி எளிமையாக ஞாபகப்படுத்துறதுன்னா இதை பாருங்க. இந்த கோவில் தான் குன்றக்குடி விஸ்வநாதர் கோவில். கரெக்டாக எங்கள் சிஸ்டர் வீட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் 5:30 கிளம்புனேன். ஏர்லி மார்னிங்னாலும் தூக்கத்தை விட்டுட்டு நமக்காக எழுந்து பாசத்தோட டீயோ காஃபியோ போட்டு கொடுக்குற அனைத்து பெண்களுக்கும் இந்நேரத்தில் ஒரு ராயல் சல்யூட் அடிச்சுட்டு நம்ம பயணத்தை தொடர்வோம். நேற்று நான் கந்தர்வக்கோட்டை ஊருக்குள்ளே வர்றப்ப இந்த ஊர் மக்கள் நம்ம கெட்டப்போ ஒரு டைப்பாகவே பார்த்தாங்க. கல்யாணத்துக்கு போக போகிற ஊரும் பக்கா வில்லேஜுங்கிறதால இன்றைக்கி ஜாக்கெட் க்ளவுஸ் நீ கார்ட் ஷூஸ்னு எதையுமே போடல. ஹெல்மெட்டில் இருந்த ஹார்ன்ஸையும் கலட்டி வச்சாச்சு. ஏர்லி மார்னிங் குளிரை எப்படி சமாளிக்க போகிறோம்னு ஒரு வகையான பீதியிலேயே போனால் அந்த ஃபீலே வேறங்க. விடியல் சில்லுன்னு காற்று ஜன்னலை தான் சாத்துன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸில் இப்போ ரைமிங்காக போயிட்டுருக்கத கேப்சர் பண்ணிட்டேன். மேலும் அதுக்குள்ளே ரொம்ப போகாமல் விடியல் சில்லுன்னு காற்று ஊர் பைபாஸ் ரோட் ஷர்ட் பட்டனை திறந்து விட்டுட்டு காற்று வாங்கிட்டு ரைடை என்ஜாய் பண்ணுற நாம நம்மளை சிங்கமாக வழிநடத்தி செல்கிற நம்ம மாணிக் காலையிலிருந்து அரவுண்ட் 80 kilometers ட்ராவல் பண்ணி புதுக்கோட்டை திருமயம் கானாடு காத்தான் சூரக்குடி வழியாக கரெக்டாக 7:10 குன்றக்குடியை வந்து சேர்ந்தோம். வழியில் வழிகளை தெளிவாக சொன்ன அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் திருப்பத்தூர் காரைக்குடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை பழமை வாய்ந்த குன்றக்குடி சண்முகநாதர் ஆலயம். குன்றக்குடிய மயூரகிரி, சிகண்டிமலை, மயில்மலை, அரசவரம், கிருஷ்ணகரம்னு அழைக்கப்படுது. இந்த மலையோட அச்சு அசல் ஷேப் மயிலோட ஷேப்பை ஒத்து போயிருக்கும். குன்றக்குடியோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா
வரலாறு தானே. குன்றக்குடி வந்து விட்டோம். கோயில் கொஞ்சம் காலியாக இருக்குது. இங்கே குன்றக்குடி சண்முகநாதன் கோயிலில் இப்போ இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. இது மேலே ஏறி போய் தான் இப்போ நம்ம பார்ப்போம். பெரிய குன்று இல்லை, ஒரு சின்ன குன்று தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு முருகருக்கு மாலை மட்டும்தான் போடுவாங்க, வேறு இந்த பூஜை கீஜில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் வெறும் மாலை மட்டும் வாங்கியிருக்கேன். எங்கே நீங்களும் வாங்க போகலாம். அகஸ்திய முனிவர் இங்கிருந்து முருகப்பெருமானை தவம் செய்ததாக கூறப்படுது. இன்னொரு தகவல் படி, சூரனும் அவரோட கோஷ்டியும் தேவர்கள் மேலே உள்ள காண்டால முருகரோட மயில் வாகனத்தை விஷ்ணுவோட கருட வாகனத்தோடையும் சரஸ்வதியோட அன்ன வாகனத்தோடையும் கம்பேர் பண்ணி மயில அன்னம் கருடன் அளவுக்கு வேகமாக போக முடியாதுன்னு டென்ஷன் ஆக்கி விட்டுருக்கா. அப்படி இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு டென்ஷன் ஆன நம்ம மயில், ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, நேரா போய் கருடனையும் அன்னத்தையும் அல்லேக்கா சுவாகா பண்ணிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம விஷ்ணுவும் இந்திரனும் தேர்டாம் பேர் முருகர்கிட்ட மயில் கிட்ட இருந்து அவரோட வாகனத்தை திரும்ப எடுத்து தருமாறு டிஆர்எஸ் ரிவ்யூ கேட்டிருக்கா. அப்படி அதோட விடாம நம்ம விஷ்ணு அவர்கள் மயில ஒரு குன்றாய் மாறிப்போன்னு தூம்தத சாபமும் இட்டிருக்கா. அப்படி மயில் தன்னோட தவறை உணர்ந்து இந்த குன்றக்குடி அரசவரம் இடத்துல உட்காந்து சாப விமோச்சனத்துக்காக தவம் புரிஞ்சுதாம். முருகரும் பெருந்தன்மையா ஓகே ரிலாக்ஸ் டூட் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருக்கா. அப்படி நான் போன நாள் முகூர்த்த நாள், நல்ல வேலை அன்னைக்கு 10 மணிக்கு மேலே தான் ரொம்ப கூட்டம் கூடுமா அந்த கோவிலில். ஸோ கிரேட் எஸ்கேப். இதுக்கப்புறம் தியேட்டரில் நடந்ததை காமிக்காமல் இந்த வீடியோவை இப்போ முடிக்கணும்னு எனக்கு துளி அளவும் இஷ்டம் இல்லைனாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குங்கிற ஃபீட்பேக் காரணத்தால் இந்த வீடியோவை இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ரைட் டு சோலா டைனாஸ்டி டே 2ல குன்றக்குடி அப்புறம் நாம் போன இடத்தெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாய் பார்த்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால் வச்சு பார்த்து நடங்க. ஏன்னா சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்குது, சில இடத்துல ஸ்டெப்ஸே இல்லை, சில இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது ஸ்டெப்ஸ். அதனால் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். மீண்டும் வேறு ஒரு நல்ல நாள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸின் ஆணைக்கிணங்க உங்கள் ஹைவே மாஃபியா.